ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்த கட்டளை நற்செய்தியை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று. அதை தன் தலைமையில் ஏற்றுக்கொண்டு உலகில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் தனது செயல்பாடுகளை நற்செய்தி பரப்புதலை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அருமையான மரியாதைக்குரிய அன்புமிக்க அண்ணன் ரமேஷ் அவர்களை நாம் சந்திக்கிறோம். அண்ணன் வணக்கம். ஒரு பெரிய அளவிலான ஒரு பரப்புரை அப்படின்றது வந்து திரைத்துறை. அதை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக ஆண்டவருடைய நற்செய்தி உலகிற்கு அறிவிக்கிறீங்க. இந்த யோசனை இது எப்படி வந்தது, ஏன் வந்தது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஊடக ஊழியம் அப்படின்றது வந்து நானாக விரும்பி ஏற்றுக்கொண்ட ஊழியம். ஆனால் அது வந்து ஆரம்பத்தில் அப்படி இல்லை. சினிமா மேலே இருந்த மோகம், அது மேலே இருந்த ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை அதுதான். அதனால் என்னைக்கு எப்படியாவது சினிமாவில் பெரிய அளவில் சாதிக்கணும், நேஷ்னல் அவார்டு வாங்கணும், ஆஸ்கர் அவார்டு வாங்கணும், அது போன்ற ஒரு கனவோடு தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். அது சினிமாவில் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 33 வருடம் எனக்கு சினிமாவில் அனுபவம். 1987 நான் என்ட்ரி ஆனேன். அதுக்கப்புறம் 2006 நான் திரைத்துறையை விட்டு இது வந்து அதை விட பெரிய துறை. அதாவது யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி, நான் இதுக்கு முன்னால் வந்து ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன், டீச்சராக இருந்தேன், ஆஃபீஸராக இருந்தேன், இப்போ வந்து நான் ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு கடவுள் கொடுத்த கிருபை அது என்னென்னா, உனக்கு என்ன தெரியுமோ அதையே எனக்கு பண்ணுன்னு சொன்னார். அந்த துறையிலேயே அதுதான் அழைப்பு. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை எனக்கு, அதனால் அது ஒரு அழைப்புன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வெகு நாட்கள் ஆச்சு. அதுக்கு பின்னால் தான் நான் வந்து சரி இதை நம் முழுமையாக செய்யணும், எதையுமே நம்ம பண்ணோம்னா அது முழுமையாக இருக்கணுன்றதுனால சினிமா துறையை முழுமையாக விட்டுட்டு இதில் வந்து இன்றைக்கு ஒரு 21 நற்செய்தி படங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். உங்கள் குடும்ப பின்னணி? குடும்ப பின்னணி அப்படின்னு எடுத்தால் நிறைய பேர் வந்து நான் ரமேஷ் அப்படின்னு சொன்ன உடனே இந்து குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவாங்க. அது எல்லாருமே இந்து குடும்பத்துலேருந்து தான் வந்தவங்க. கிறிஸ்தவர்கள் யாருமே வந்து அப்படியே பிறப்புலையே அல்லது அதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் பிறந்த எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு காலத்தில் அவருடைய முன்னோர்கள் நிச்சயமாக இந்துக்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுவும் வந்து இந்தியன் என்று தான் அர்த்தம். அதுதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இப்போ என்னை கேட்டால் நான் கூட இந்து தான். இந்து என்றால் இந்தியன். நான் வணங்குகிற கடவுள் யார் என்று கேட்டால் அது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி எல்லாருமே வந்து அந்த ஆதி நாட்களில் வந்து கிறித்தவர்களாக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி நானும் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். டீச்சர் குடும்பம், அப்பா டீச்சர், அம்மா டீச்சர், கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அதிகமாக. ஆமாம், எல்லாருமே டீச்சர். அதாவது சொந்த பந்தம்லாம் சித்தி டீச்சர், பெரியம்மா டீச்சர், அக்கா டீச்சர், அது மாதிரி என்னோடய மனைவி டீச்சர், மாமியார் டீச்சர், குடும்பமே. அதனால் அந்த டீச்சர் குடும்பம், வாத்தியார் பிள்ள மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் வந்து படிப்பில் பெரிய ஒரு நாட்டம் குறைஞ்சது, குறையிற ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. பள்ளி இறுதி போகும்போதெல்லாம் ரொம்ப அது மேலே இருந்த நாட்டம் குறைவு. ஏன்னா இது போன்ற நிறைய டீவியேஷன் சினிமா மேலே இருக்க அந்த ஆசை, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பாகம், அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான சினிமா ஆசையில் இருந்ததுனால இதில் ஷைன் பண்ண முடியல. ஆனால் 11th அப்போல்லாம் வந்து 11 வருடம், 11th முடித்ததும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. காலேஜ் போன உடனே இன்னும் அது சேர்ந்த இடம் வந்து எப்படின்னா அது பச்சையப்பன் கல்லூரி. அதனால் அதில் போன உடனே அங்கே எல்லாமே படிப்போட கலைகளுக்கு நிறைய அது போன்ற சாதனையாளர்கள் நிறைய பேர் அங்கே படிச்சிருக்காங்க. அப்போ நான் போய் சேரும்போதும் நண்பர்கள் நிறைய பேர் வந்து சினிமா ஆர்வத்தோடு இருக்கின்ற நண்பர்களுடைய பழக்கம் அவங்க கூட இருந்ததுனால
அப்போ டைரக்டர் செல்வா அப்படின்றவர், அவர் என்னோட காலேஜ் மேட், நான் ஒன்றா நாங்கள் படித்தோம். அப்போ அவர் வந்து ரொம்ப தீவிரமாக சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு அவர் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தார். பீரியட் போதே முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாம், காலேஜ் வர்றதே ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கலாம். தினம் எங்கேயாவது போய் வாய்ப்பு தேடி அப்படி போயிட்டு இருந்தார். அவங்க திரைத்துறையில் வந்து அவங்க அசோசியேட் ஆகி அவங்க டைரக்டர் ஆகும்போது கரெக்டாக உங்களுக்கு படிக்க முடியுது. என்னையும் வந்து அவரோட இணைத்து கொண்டார். ஸோ நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது சினிமா ரிட்டையர்களாக தான் நாங்கள் போனோம், நான் இன்னொரு நண்பர். ஸோ நாங்கள் மூர்த்தி ரமேஷ்ன்ற தலைப்பில் தான் நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணோம். அப்போ அவர் டைரக்டரோட போய் சேர்ந்ததுனால அவருடைய எல்லா படங்களுக்கும் நான் ஒர்க் பண்ணேன். ஆமாம், அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து சினிமா துறையினாலே முதல்ல அசிஸ்டண்ட்டாக போய் தான் போவாங்க, நான் மட்டும்தான் நேரடியாகவே அசோசியேட்டாக போனேன். அப்படியே டயலாக் ரைட்டர் ஆனோம், அப்புறம் பாடலாசிரியர். அந்த ஒரு ஒரு பரிணாமமாக மாறி நிறைய முன்னுடைய முதல் நான் அதாவது அசோசியேட் டைரக்டராக பணியாற்றிய படம் வந்து தலைவாசல். விஜய் அவங்க அந்த பேர் வந்ததில்ல, தலைவாசல். நான் தலைவாசல் படத்துக்கு நான் வசனம் எழுதினேன். அதில் இருந்து அந்த கானா பாடல்கள் 8 பாட்டும் நான் எழுதின பாட்டு. அந்த கேசட்டை வந்து ஜனனி ஆடியோ அவங்க பண்ணது. அது ஆக்சுவலாக இப்போ எல்லாம் கானா பாட்டு அப்படின்றாங்க. தேவசார் வர்றதுக்கு முன்னாலேயே முதல் முதலில் கானா பாடல் வந்து படத்தில் கொண்டு வந்து நான் தான். எனக்கு முன்னால் பாபு கணேஷ்னு அவர் பண்ணார். அவரும் வந்து அப்போ படம் ரிலீஸ் ஆகல. நாங்கள் எடுக்கும்போது கேள்விப்பட்டு அவர் எங்கள்கிட்ட வந்து கேட்டார், நானும் இது மாதிரி பண்ணிட்டுருக்கேன் பாட்டு படம் உங்களுக்கு தான். ஆமாம், பாட்டு கிளாஷ் ஆகிறபோது அதனால் நீங்கள் என்னெல்லாம் பாட்டு அதில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்டார். அதனால் ஆரம்பம்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கானா பாடலில் நாங்கள் தான் முதல் முதல் பண்ணது. இசை அது பாலபாரதி அதான் தொடர்ந்து. அதுக்கப்புறம் நீங்கள் இறுதி வர? ஆமாம், ஸோ அது ஒரு டீம் மாதிரி நாங்கள் அப்படியே வந்தோம். அதில் என்னுடைய முதல் படம் அந்த படத்துக்கு எது அஸ்திபாரமாக இருந்ததுன்னா சித்திரப்பாவை நீலாமாலான்னு ரெண்டு கதைகள் டிவி சீரியல்ஸ். அது அதில் தான் அவர் டைரக்டர் முதல் முதல்ல அவர் டைரக்டர் ஆனது சித்திரப்பா, அகிலனுடைய சித்திரப்பாவை. அது தூர்தர்ஷனில் 13 வார எபிசோட்ஸ் அப்போ வந்தது. அது ஞானபீட பரிசு விருது பெற்ற ஒரு அந்த அது ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டது அப்போது. சீரியல்ஸ்லேயே வந்து சினிமா அளவில் இருக்குது, பாட்டெல்லாம் இருக்குது, 6 பாட்டு சிச்சுவேஷன் சாங் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நீலாமால அழவள்ளியப்பா அவருடைய கதை. அதை வந்து தூர்தர்ஷனில் அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அதில் தான் முதல் முதல் தலைவாசல் விஜய் அறிமுகமானது. அதில் தான் அதில் தான் மெயின் கேரக்டர் பண்ணார். அந்த தலைவாசல் படம் வந்து நீலாமால தயாரிப்பாளரே படத்தை எடுத்த அந்த படம் எடுத்ததுனால அப்படியே அந்த டீம் அதில். ஆமாம், அப்போ நாசர்லாம் எங்கள் சீரியலில் நடிச்சிருக்கார். நாங்களாம் ரொம்ப படப்பட ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அதில் சித்திரபாவையிலையும் அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நாங்கள் நீலமாலை சூப்பர் ஹிட் ஆச்சு. அது முடிஞ்சதும் தலைவாசல், தலைவாசல் வந்து 100 டேஸ் பிக்சர். அது ரொம்ப காலேஜ் யூத்தெல்லாம். அதற்கு அடுத்த படம் தான் அமராவதி. அதுலேயும் நான் வசனம் எழுதினேன். அஜித்துடைய முதல் படத்திற்கு வசனம் எழுதுனது. ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம். ஆனால் ஃபேமிலியில் என்னென்னா நான் சினிமாவில் போகிறேன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அம்மாவுக்கு வந்து. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. பயபக்தி, பக்தி, அந்த மாதிரி ஆலயம், சர்ச்சு, பைபிள் ரீடிங், ப்ரேயர், அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பெண்டிகாஸ்டல் ஃபேமிலி மாதிரி இருந்துச்சுங்களேன். அது மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அது மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்து ஒரு சர்ச் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க. அதனால் நான் சினிமா போனது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு அதிர்ச்சி. அதனால் என்ன பண்ணாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் இருந்தாங்க. ஆமாம், அந்த திருத்துறதுக்காக அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு டைட்டில் என்னென்னா ரமேஷ் பாவத்தொழிலுக்கு போயிட்டான். எல்லாம் வரவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு யாராவது மினிஸ்ட்ரியில் இருக்க பாஸ்டருங்க, ஊழியருங்க யாராவது வந்தாக்கா உடனே எங்கள் அம்மா ஓடி போய் தோத்திரம் பிரதர் வாங்க, என் மகன் வந்து பாவத்தொழிலுக்கு போயிட்டான், ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. அது எதிரிலேயே நடக்கும். அப்போல்லாம் அது ரொம்ப எனக்கு இரிட்டேட் ஆகும், ரொம்ப கோபம் வரும் எனக்கு. நான் எங்கள் அம்மாட்டலாம் ரொம்ப சண்டை போடுவேன். ஏன்னா இப்படி எல்லார் எதுலேயும் பேசுகிறாங்க, அதுவும்
அது எனக்கு தடையாகவே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஃபெயிலியரோ ஒரு ஃப்ளாப்போ ஒரு அட்டம்ப்டில் ஒரு ஏதோ நடந்ததுன்னா கூட உடனே இவங்க இது மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணம் அடிக்கடி வரும். அப்படி இருந்தோம், அவங்களும் பார்த்தாங்க சரி திருந்துற மாதிரி இல்லைன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கு வசனம் எழுதியிருப்பேன். அதே போல் சீரியல்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமான மெகா சீரியல்ஸே ஒரு 10 சீரியல்கிட்ட பண்ணியிருப்பேன். இன்ஃபேக்ட் வந்து தொலைக்காட்சி படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டெலிஃபிலிம்ஸ், அதை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் படங்கள், அது எல்லா சேனல்லையும் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 80 தொலைக்காட்சி படங்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கும் பண்ணி தொலைக்காட்சி படங்களுக்கு ஒரு முன்னோடி. ஆமாம், அதில் அதனால தான் அது அது அப்படியே அதோட கண்டினியூஷனாக இப்போ இதுலேயும் மீடியாவில் கிறிஸ்டியன் மீடியாலையும் வரும்போது எனக்கு அதே வாய்ப்புகள் அது மாதிரியே வந்தது. அதனால தான் இப்போ நான் 5 வித்தான் வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து எனக்கு 99வது படம் வரிசையாக பார்க்கும்போது. அது இங்கே 100வது இதான் இப்போ ஓம் சாலம். சரி, ஆனால் இதில் ஒரு இப்போ ஓம் சாலம்னு தலைப்பு சொல்கிறீங்க, இதிலே ஒரு முரண்பாடு தெரியுது. முரண்பாடு எப்படி சொல்லுவீங்க? ஓம் என்பது முரண்பாட்டு சொல் கிடையாது. இல்லை, அதிகமாக பயன்படுத்துறது முருகனுக்காக இந்துக்கள் பயன்படுத்தும். அப்படி கிடையாது. இது ஓம் என்பது பிரணவ மந்திரம், ஓம் என்பது ஆதி வார்த்தை, அதுதான் அதோடைய இது. ஆதியிலே வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை கடவுளாக இருந்தால் அந்த வார்த்தை கடவுளாக அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அது பிராணம்னாலே வந்து உயிர், அதனால தான் அது பிராண மந்திரம், பிரணவ மந்திரம் இல்லைன்னா ஆதி மந்திரம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே பிகினிங் அதுதான். இந்த ஒரு எக்ஸாம் எழுதும்போது கூட அதை மேலே பிள்ளையார் சொல்லி அதுதான் போடுவாங்க, ஊவா மாற்றிட்டாங்க, அது ஓம் தான். ஆனால் அந்த ஓம்ன்றது வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் அது ஒரு ஒற்றை சொல், அது கிடையாது. ஓம் என்பது வந்து 3 சொற்கள் இணைந்தது, இது ஆ ஊ இம் 3 சேர்ந்தது தான் ஓம். ஆ என்றால் சிருஷ்டிகர்த்தா, ஊ என்றால் ரட்சகர், இம் என்றால் காக்கிறவர், பிதா குமாரன் பரிஸ்தாவி, அதை தான் அது மீன் பண்ணும். சுத்த தமிழ் பேசுகிற இலங்கை மக்கள்கிட்ட போய் நீங்கள் பசியாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஓம்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆம் என்பது ஓம், ஆமுக்கு இன்னொரு வார்த்தை ஆமேன். இப்போ நீங்கள் பிரிச்சிங்களே ஆ ஊ இம்னு, பொதுவாக வந்து உயிர்மை எழுத்துக்களை உயிர் எழுத்து மெய் எழுத்துன்னு பிரிப்போம். ஆனால் நீங்கள் இதே ஒரு உயிர் எழுத்து மெய் எழுத்துன்னு தான் இருக்குது, அந்த ஓவையே நீங்கள் எப்படி பிரிக்க முடியும் ஆ ஊன்னு? இல்லை, அதுதான் வந்து தமிழ் ஆய்வாளர்களும் இறையியல் ஆய்வாளர்களும் சொல்கிற விளக்கமே அதுதான். இந்த சாது செல்லப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக அதை குறித்து சொல்லுவார். இது வந்து வெறும் உயிரெழுத்துக்களை வச்சே தான் வந்து தனித்தனியாக அது சொல்லப்படுகிறது. அப்போ தமிழில் வந்து ஆ என்பதற்கு நிறைய பொருள் இருக்கா மாதிரி அதில் ஒரு பொருள் வந்து சிருஷ்டிகர்த்தா, அப்படி தான் அது வந்து ஆ ஊயும் என்று வருது. இது சித்தர் பாடல்லையே இருக்குது. சித்தர் பாடல்லையும் வந்து சிவவாக்கியர் எழுதிய பாடலையும் ஒன்று இருக்குது, அதில் இந்த ஆ ஊயும் என்பது தான் ஓம்னு சித்தர் எழுதிய பாடலாம் இருக்குது என்னுடைய ஆராய்ச்சி புத்தகத்துலலாம் அது இருக்கும். அப்போ அந்த 3 பார்த்தீங்கன்னாக்கா இணைந்து ஓம் என்று வருகிறது. அந்த ஓம் என்பதற்கு ஆம் என்று ஒரு பொருள் இருக்குது, அதனால தான் வந்து நம்ம தமிழில் பேசும்போது ஓம் அப்படின்னு சொல்கிறது அதுதான். ஆம் என்பதற்கு இன்னொன்று ஆமேன் என்று அர்த்தம். ஆமேன் என்பது வந்து யாரை குறிக்கும்னா இயேசு கிறிஸ்து, ஆமேன் என்று சொல்கிறதாவது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிளியராக போட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பெயர் ஆமேன். ஆமேன் என்பதற்கு இன்னொரு சொல் ஆம், ஆம் என்பதற்கு இன்னொரு சொல் ஓம் என்பது, இதில் முரண்பாடுக்கு ஒன்றுமே இல்லையே. சரி, இல்லை பொதுவாக அதாவது நீங்கள் வந்து படித்தவர், கொஞ்சம் ஆய்வு செய்தவர் என்ற நிலையில் இதை சொல்கிறீங்க, எங்களை கூட நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சாதாரண மக்கள் வந்து இந்த இடத்துக்கு போக முடியாது, பார்த்த உடனே இது என்ன இப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை யாருமே முதல்ல புரிஞ்சிக்கவே இல்லையே, யாருமே ஏற்றுக்கொள்ளலையே. மகாத்மா காந்தி யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய வரைக்கும் வந்து சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறவங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளல அதை மாதிரி நம்ம வந்து அதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஏன்னா உயர்மட்டத்தில் இருந்தவங்க தான் ஆன்மீகத்தை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய
பிரச்சனை. அதனால தான் ஏன்னா அடிமை மக்கள் இருந்தவங்களுக்கு சேர்ற மாதிரி எதையுமே சொல்லித்தரல. கிறித்தவத்தில் கூட வந்து பைபிளை படிக்கவே விடாத கிறித்தவங்களாம் இருக்குது. அதே போல் வேதத்தை படிக்க விடாமல் பார்த்துட்டு இருந்தால் அவங்களும் இருக்காங்க. நீங்கள் கேட்டதுக்கு அதுதான் காரணம், மக்களை ரீச் பண்ண விடலை. இப்போ நம்ம வந்து ஊடகம் நிறையா வளர்ந்ததுனால எல்லாருக்கும் இப்போ நிறைய பேருக்கு தெரியுது. அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு வழியே, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்வது என்னென்னா, எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு கடவுள், எல்லாருக்கும் ஒரு கடவுள் தான். அங்கே அதான் உண்மையான பதில் அதுக்கு. அது யாரையும் புண்படுத்தாது, யாரையும் என்கிட்ட யாரை கேட்டாங்கன்னா கரெக்டு, நீங்கள் சொல்கிறது தவறு. ஏனென்றால் நான் சொல்வது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு கடவுள். அந்த ஒரு ஒன் காட் கான்செப்டுக்குள்ளே போகும்போது நம்ம அந்த ஒன் காட்ன்றது யார் அப்படின்றது, அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் தேடல். அதை நம்ம வந்து இவர் தான் அவர் தான் நான் சொல்லக்கூடாது. திரைத்துறையில் ஒரு புகழ்பெற்ற நிலையில், அதுவும் வருமானம் அதிகமாக வருகிற நிலையில் நீங்கள் இருந்தீங்க. அதை விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்தீங்க? அதாவது முன்குறித்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் அதிகமாக நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அது நடந்தது. ஏற்கனவே அது வந்து டிசைடட் பை காட், அது 100% ட்ரூ. எப்படின்னா, எல்லா முயற்சியும் தோல்வியாகுது. 2006 ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எல்லா முயற்சிகளும், பெரிய பெரிய முயற்சிகள், பெரிய பெரிய தொடக்கங்கள் எல்லாம் வந்து அப்படியே அற்றா ஃப்ளாப் ஆகுது. அதாவது அஜித்துக்கு நீங்கள் கதை எல்லாம் கூட எல்லாமே முடிஞ்சு, ஏன்னு புரியல எனக்கு அப்போ. அதாவது பெரிய பெரிய படம், ஆரம் வீரப்பன் தயாரிப்பாளர், நான் இயக்குனர். அவரே சொல்கிறார், பாஷா கடுத்து பண்ணுற படையா, இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காதுன்னு. நடக்கலை. அவர் வீட்லேயே 6 மாதம் வாழ்ந்தேன். எல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் முடிஞ்சது. யார் யாரையும் வச்சு பண்ணணும் பார்க்குறோம். அங்கே ஒருத்தவன்தான் உள்ள, அவர் வந்து ஜோசியப்படி நீங்கள் இப்போ எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது, வீடெல்லாம் நீங்கள் மாற்றணும், வாசலை வந்து இந்த வாசலை அங்கே அது இதுன்னு எதுவும் சொன்னோடனே அவர் நிறுத்திட்டார், ஷேக் ஆனார், எல்லாம் முடிச்சுட்டு பண்ணலான்னு நின்றுச்சு. பிரசாத் ஸ்டுடியோ, ரமேஷ் சார், சத்யஜோதி இல்லை, சத்யா மூவிஸ், சத்யஜோதி அவருடைய மருமகனுடைய பெரிய பிரசாத் ஸ்டுடியோ. அவர் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் ரூம் கொடுத்தாரு, பேசி எல்லாம் பண்ண ஃபைனலாக போயிடுச்சு. அதே மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர் வி சேகர் சார் வந்து அவர் கூட கிட்டத்தட்ட 5 மாதம் தொடர்ந்து இருந்தேன், விடவே இல்லை நான் அந்த கதை. நான் ஆனால் அவருடைய மகனை ஹீரோவாக்கணுன்றதுக்காக வந்து ஒரு யூத் சப்ஜெக்ட் பண்ணி ரொம்ப பிடிச்சிருந்தது பண்ணோன்னாரு. நடக்கலை. நிறைய முயற்சிகள் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி, சாதாரண கம்பெனியில் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி. தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து இப்போ அந்த அனுபவ்னு ஒரு நடிகர் இருக்கார், அவங்க அப்பா, அவர் வந்து 100 படம் பண்ணவர். அவர் அவர் கதை கேட்டு எல்லாம் ஓகே பண்ணார். ஃப்ளாப்பு எல்லாமே போட்டு 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 நிற்கிது, எல்லாம் தோல்வி ஆகிட்டே போகுது. ஒன்றுமே புரியல எனக்கு. 2 ஆண்டுகள், ஆமாம், 2 ஆண்டு அதில் சுத்தமாக வேலையே இல்லை. நான் கிட்டத்தட்ட வந்து 2000 என்னோட நேம் வராத சேனலே கிடையாது. டெய்லி 1 டைட்டில் சாங்கில் இருக்கும், இல்லை வசனத்தில் இருக்கும், இல்லை திரைக்கதையில் இருக்கும், இல்லை இயக்கத்தில் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரணன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், குமரன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், ராதிகா மேடம், குஷ்பு அவங்களுடைய கடைசி சீரியல் நான் தான் பண்ணது. கல்கி சீரியல் வந்து நான் தான் டைரக்டர். அது மாதிரி ஆல்மோஸ்ட் ஹன்சா விஷனில் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு இல்லாமல் வீட்டில் உட்காண்டிருக்கேன். அப்போது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சரி சினிமாவுக்கு தான் போயிட்டேன், நம்ம ஆண்டு ஒரு படம் ஏதாவது பண்ணக்கூடாதுப்பான்னு கேட்பாங்க. அப்போல்லாம் நான் அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணுவேன், ஒரு மாதிரி மரியாதைலாம் பேசுவேன். அதனால் இப்போ கூட எனக்கு ஒரு பெரிய வருத்தம், நம்ம ஆண்டு ஒரு படம் பண்ணுறது யாருமா காசு கொடுப்பா, வாய முடின்னு போகுமா, அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பிரேக்கில் தான் அது தோணுச்சு. ஒரு நாள் தனியாக வீட்டில் தனிமையில் படுத்துட்ருக்கேன், கடன் நிறையா அதில், இந்த வேலை இல்லாமல் போன உடனே கிரெடிட் கார்டு கடன், எஜுகேஷன் லோனு, ஹவுசிங் லோனு எல்லாம், எனக்கு 2 பிள்ளைங்க வேறு, அதில் ஒன்றுமே புரியும். யாரோ கதவு தட்டினாலே பயமாக இருக்கும், கண்டிப்பாக யாரோ கடன்காரன் தான்ன்ற மாதிரி. அப்படி அதுவும் கிரெடிட் கார்டு எல்லாம் ரொம்ப
அவங்களுடைய மென்டல் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சா தான் தெரியும். ஆமாம், சேர் போட்டு உட்காருவான் வாசல்லையே, சேர் கொடுங்கன்றான் அந்த மாதிரி. அதாவது மண்டே செக்கு தரேன்னு சொன்னால் அவன் சனிக்கிழமை வந்தவன் சொல்லுவான், சேரை போடுங்க மண்டேவே கொடுங்க, ஆனால் நான் வாசலில் உட்காரன்னுவான் ஒரு ஃப்ளாட்ஸில். எப்படி அதை இது பண்ணது அந்த மாதிரிலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ தான் கண்ணீரோட ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உங்கள் படம் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதான்னு. அந்த ப்ரேயர் பண்ண 15 days எனக்கு 2 படம் நற்செய்தி படங்கள் எழுதி இயக்க வாய்ப்பு ஒரே நேரத்தில். ஒரே நேரத்தில் அது வந்து அந்த ஒளியை தேடி இல்லை, அதெல்லாம் பின்னால் தான். நான் முதல் பண்ணது வேதான்னு ஒரு படம், அப்புறம் சாத்தானின் தந்திரங்கள். அதாவது வேதா வந்து அந்த மாற்று மதத்தில் திருமணம் பண்ணுறது மாதிரியான? இல்லை இல்லை, 2 பையன் இருப்பான், ஜான்னு ஒரு பாஸ்டருக்கு வேதா, அதில் ஒரு மூத்த பையன் வந்து ரொம்ப அவர் கூட இருக்க மாதிரி இருப்பான், அவன் தான் வந்து அப்போ ஒரு பொண்ணு கவனிக்க மாட்டான். சின்ன பையன் மேலே அவருக்கு பிடிக்காதுன்னா ஃபைனலில் அவன் தான் அவரை காப்பாற்றுவான், பார்த்துப்பான் அந்த மாதிரி. அதுதான் முதல் படம். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணது. ஆனால் ரிலீஸ் ஆனது வந்து சாத்தானின் தந்திரங்கள்னு ஒரு படம், சில்ட்ரன் இருக்கார். அந்த 2 படங்கள் தான் ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது. சரி, அப்பவும் வந்து ஒரு ஆசிலேஷன் இருந்தது, அங்கே போகலாம் தெரியல, அதனால் இதுலேயும் ஒரு கால் அதில் ஒரு கால்ன்ற மாதிரி தான் கொஞ்சம் ஓடினேன். பட் எனக்கு காட் டாட் மீ அ வெரி குட் லெசன், நல்ல ஒரு பாடம் கற்பித்தார். நான் அது மாதிரி போகும்போதெல்லாம் கையை சுட்டுக்கிட்டேன், நிறைய 60,000, 80,000 லாஸ் ஆகும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு நாள் வந்து எனக்கு கிளியர் விஷன். எனக்கு சி முன்ன வந்து மோசேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது மாதிரி இங்கே அரண்மனையில் தூக்கி இப்போ நான் ஒன்றே வளர்ந்த இடத்துல போடுறேன் அதுன்ற அந்த கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் நானே கமிட் பண்ணி ஒரு நாள் ப்ரே பண்ணி இனி எழுதினாலும் இயக்கினாலும் அது உம்முடைய படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு வந்தேன். இப்போ இந்த 2 ஆண்டுகளுக்கு அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு நாள் ஜெபம் பண்ணீங்க நீங்கள், அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாலாம் வந்து எனக்கு என்னென்னா, சி இது வந்து ஒரு பாசிங், இது இது மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சு. இப்படி தானே வெளியே போனோம்னா சினிமாவில் இருக்க நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் கூட அப்படி தான் கஷ்டப்பட்டார், அந்த டைரக்டர் இப்படி தான், இப்படி தான் நமக்கு சொல்லுவாங்கள வழியாக எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவலாக போகணுன்ற அந்த இது தாட் இல்லை. லைக் இயல்பாக வீட்டில் எல்லாம் ஜெபம் பண்ணுறது உண்டா நீங்கள்? ஆமாம், அதில் சேர்ந்துப்பீங்க? ஆ, சேருவேன் எல்லாமே, அதுலலாம் இருப்பேன். ஆனால் அந்த இது கிடையாது, நேம் சேக் ஓகே சண்டே கிறிஸ்டியன் அந்த மாதிரி போகிறது வருது அப்படி தான் இருந்தேன். அந்த ஃபுல்லாக உள்ளே வந்தது அப்படின்றது வந்து எனக்கு 2009 அதான் 6 அப்புறம் தான் வந்து மினிஸ்ட்ரின்னு உள்ளே வந்தேன். 8 நல்லா பண்ண. ஆமாம், இதற்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தாங்கு திறனாக இருப்பது உங்கள் துணைவியார், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களாண்ணே? என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு பிடிக்கல அவங்களும், ஏன்னா எங்கள் அம்மாவும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சர்ச்சுக்கு போவாங்க, ஒன்றா மீட்டிங் போவாங்க, அந்த மாதிரி இருந்தவங்க. பெரியார் திடலில் பெரிய மீட்டிங்ஸ்லாம் நடக்கும், அப்போ மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் நானும் போயிட்டு அவங்கள விட்டுட்டு வந்துடுவேன், உள்ளே போக மாட்டேன். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, அது மேலே நாளாக அது நிற்கிறார், அவர் தான்ப்பா மோகன் சிலாசரஸ் ரொம்ப நல்லா பேசுவார், ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போடுவாங்க. எனக்கு ஏவிஎம்மில் ஒர்க் இருக்குது, டப்பிங் இருக்குது, ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வருவேன். அப்போலாம் எனக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப, என் ஒய்ஃபும் வந்து சொல்லுவாள் இந்த மாதிரி இது வேண்டாம் அது வேண்டாம். என்னன்னா, நான் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்காட்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 12 இயர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. போகவே மாட்டேன் லீவு, அதாவது அந்த எங்க மேனேஜரே வந்து பர்சனல் மேனேஜரே கேட்பார், உனக்கு மட்டும் எப்படியா இந்த மாதிரி இப்படியெல்லாம் லீவ் போடணும்னு தோணுதுனால. அதாவது செக்ரட்டேரியட் போய் என்ன லீவெல்லாம் இருக்குதுன்னு ஜிஓ வாங்கிட்டு வந்து போடுவேன், அப்ளை பண்ணுவேன். ஸ்பெஷல் ஹாலிடே வந்து இருக்கும், லீவுன்னு இருக்கும், எக்ஸ்ட்ராஆர்டினரி லீவுன்னு இருக்கும், அதெல்லாம் போட்டு அதை கோட் பண்ணியே லீவ் போடுவேன். மெடிக்கல் லீவு போகிறதே கிடையாது, அது மாதிரியே ஓடிட்டு இருந்தேன். ஆனால் சம்பளம் கொடுத்துருந்தாங்களா? ஆமாம், சம்பளம் வந்து வீட்டில் தெரியாது இல்லை, இதில் என் வர ஏர்ன் பண்ணுறது அப்படியே அது மாதிரி. அதனால் என் ஒய்ஃப் அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, என்ன வருது ஏது வருதுன்னு எல்லாமே நானே பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து நான் கவர்மெண்ட் ஜாபாக ரிசைன் பண்ணேன், சினிமா மேலே இருந்த அந்த வெறித்தனத்தில். இது ஒர்க் அவுட் ஆகலை, 2 குதிரை சவாரி சரி வராதுன்ட்டு என் ஒய்ஃபுக்கே தெரியாமல் ரிசைன் பண்ணேன்.
அம்மாவுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது, வீட்டுக்கு தெரியும். அம்மா வந்து ஏன் போயிட்டாங்க, ஒய்ஃபுக்கே வந்து தெரியாது. 5 இயர்ஸ் பொறுத்து தான் சொன்னேன், நான் வந்து ஏற்காட்டில் இல்லை, அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா, சரி அப்படியே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அப்படின்ற ஒரு தாட்லேயே அவங்க அந்த தைரியத்தினால ரொம்ப என்ன இது பண்ணாமல் இருந்தாங்க. வீட்டு தேவைகள் அது மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்ததுனால தெரியல. இந்த அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நான் ஆஃபீஸ் போல் வேலை செய்யலன்னு போது தான் அந்த ஃபியர் அந்த பயம் வந்தது. இன்னொரு சப்போர்ட் என்னென்னா, அவங்க டீச்சராக இருந்ததுனால ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால செலவுகளை அது ஒரு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. நான் வேலையே இல்லாத போது கூட எனக்கு வந்து அது ஒரு பெரிய அளவில் இல்லாமல் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதான் இப்போ சமீபத்தில் நீங்கள் வெளியிட்ட படம் ஐந்தவித்தான். இந்த ஐந்தவித்தானில் கடைசி காட்சி, அது வந்து அந்த எரிக்கிற விஷயம், அது வந்து பரவலாக பேசப்பட்டது. அது நிறைய முரண்கள்லாம் வந்து நீங்களும் பதில் கொடுத்துருக்கீங்க. பொதுவான நானும் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் சமுதாயத்தில் புதைப்பது, அதாவது முதுமக்கள் தாழி, நடுகள் முறை, இதெல்லாம் தான். அதாவது இந்துகள்லாம் இல்லைன்ற சூழல்லே அப்போவே. இப்போ நம்ம இந்த கீழடிகள்லாம் பார்க்குறோம் நிறைய இடங்கள். அப்படி இருக்கும்போது இன்னொரு முறையை, அதாவது நெருப்பை மட்டுமே வழிபடுகிற ஒரு குழுவினரின் ஒரு பண்பாட்டை கொண்டாந்து நீங்கள் புகுத்துற மாதிரி இல்லையா? புகுத்துவே இல்லை. நான் முதல்ல வந்து புகுத்துறதுன்னா என்னன்னா, இனிமேல் கிறிஸ்தவங்கள்லாம் கொளுத்திருங்கன்னு சொன்னால் தான் புகுத்துறது. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவரவர் விருப்பத்துக்கு விடுங்கன்னு, ஒருவர் அது விரும்புகிறாரு அப்படின்னா அதை போய் நீங்கள் போட்டு இது பண்ணாதீங்க. விரும்புகிற புதைக்கணும்னு நினைக்கிறவங்க புதைக்கிட்டோம், எரிக்கணும்னு நினைக்கிறவங்க எரிக்கட்டும் தான் நான் சொன்னேன். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இன்னும் சில காலம் போக போக விஞ்ஞான ரீதியாகவும் மக்கள் தொகையின் பிரச்சனையினாலையும் நாளைக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளாம் காலி பண்ணிட்டு போயிடுவோமா? தள்ளப்படுவோம் இல்லை? அப்போ என்ன பண்ணுவோம்னு கேட்குறேன். வேதத்துக்கு புறம்பாக நான் எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, கல் அறைதான வழிய இயேசு கிறிஸ்துவே மண் போட்டுலாம் மூடல. அப்படி பார்த்தா நம்மவும் வந்து வெட்டி வெட்டி கல்லை வெட்டி தான் உள்ள நுழைக்கணும். அதெல்லாம் அதாவது மண்ணிற்கு மண்ணாக அவங்கள மாத்திரன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படின்னா, அது வந்து மண்ணுக்கு மண்ணாக இல்லை, மண்ணுக்கே திரும்ப, மண்ணிலிருந்து தோன்றினா மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி இவரை மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இதில் போய் வாங்கி பாருங்கள், சிஎஸ்ஐயுடைய லிட்டர்ஜி வாங்கினீங்கன்னா அதில் நெருப்புக்கு இவரை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒரு வரி சேர்த்துருக்காங்க. அதை தான் என் படத்தில் படித்தேன். நான் எழுதின டைலாகே கிடையாது, அந்த புக்கை வச்சு தான் நான் ஷூட் பண்ணேன். அப்போ ஒரு மெயின்லைன் சர்ச்சில் அதை வந்து அது கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இப்போ நான் சமீபத்தில் நான் வந்து யூகே போயிருந்தேன், அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் அவர், அவர் வந்து கொரோனாவில் மறிச்சிட்டார். அவர் பாடி கொடுக்கல, கொளுத்திட்டு சாம்பல் தான் கொடுத்தாங்க. அவர் வீட்டுக்கு போனேன், ஒரு குடுவையில் சாம்பல் இருக்குது. அவர் உயிர் தரமாட்டார் அவர், இல்லை பல்லவம் போக மாட்டாரா இல்லை கேட்குற கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்து எரிஞ்சிச்சு, எத்தனை எலும்பு கிடச்சதுன்னு தெரியாது. அப்போ அவருடைய நிலைமை என்ன, அதாவது என்னென்னா, நமக்கு வேண்டியதை எடுத்துப்போம், வேண்டாததை விட்டுருவோம், அதுதான் இது அந்த மாதிரி ஒரு டோன்ட் பி இன் அ பபுள். நான் வந்து கேட்குறது விவிலியப்படின்றத விட இந்த தமிழர் பண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் மாற்ற. ஐயா, தமிழர் பண்பாடுன்னு பார்த்தாலே மூணு இருக்குயா, சமாதி அப்படின்றமே அதோட பொருளே என்ன? சமாதின்ற சொல் எப்படி வந்தது? ஆதினா கடவுள், சம ஆதி என்றால் கடவுள், சம ஆதி. ஒருத்தர் இறந்துட்டான்னா இணையாயிடுறான், அதனால்தான் சாமி ஆகிட்டார் சாமி ஆகிட்டார்னு சொல்கிறது. அது சமாதி என்பதே அதுதான். அது ஜலசமாதி, அக்னி சமாதி, பூ சமாதி என்று மூன்று வைத்திருந்தாங்க. பூமியில் புதைக்கிறது பூ சமாதி, ஜலத்தில் கொண்டு போய் போட்டுருவாங்க கங்கையில் பாடியை, அது வந்து ஜலசமாதியில் வந்ததான. அந்த ஆரியர்கள் வந்த பிறகு வந்த வார்த்தைகள் தானே, கரெக்டு. ஆனால் அந்த புதைக்கிறத முறை என்பதே வந்து மாறி எரிப்பதாக எப்படி மாறுச்சு அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து இந்த ஆவி என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்தது பார்த்தீங்களா. இது போய் மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே பூந்துரும் அப்படின்னு சொல்லி அது மூணு நாள் இங்கே தான் இருக்குது, அதனால் அந்த பாடியே இல்லைன்னா தேடிட்டு எங்கேயும் இல்லைன்னு சொல்லி போயிடுவோன்ட்டு எரிக்க வைத்தார்கள். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த சமாதி அப்படின்னு சொல்கிறதே பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் கிடையாது. உலகை வெறுத்த
சாமியார்கள் அந்த மாதிரி இருந்த முனிவர்கள் அவங்கள வந்து புதைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு மண்ணில் வந்து பற்று கிடையாது என்பதனால் அவர்கள் மாத்திரம் புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதுதான் அந்த புதைக்கிற முறை. நான் சொல்கிறது என்னென்னா, கலாச்சாரம் வேறு, வழிமுறை என்பது வேறு, அதெல்லாம் அப்பாற்பட்டது தான் கிறித்தவம். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து நிறைய பவுண்டரிஸை கிராஸ் பண்ணி வந்தவர், நியாயப்பிரமாணத்தையும் கிராஸ் பண்ணி வந்தவர் தான். நீ என்ன வாசிச்சப்பா படிச்சிருக்கியா, இப்போ நான் சொல்கிறேன் அது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன் இன்னும் பழசையே பிடிச்சிட்டு இருக்கணும்னு தான் என்னுடைய கேள்வி இல்லையா. புதிய உடன்படிக்கைக்கு நம்ம வந்துட்டோம். அப்புறம் வந்து திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவை மூணாவது நாள் மகதலேனா மரியாள் கல்லறைக்கு எதுக்கு போய் பார்த்தா? அவர் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அவங்களுக்கே இல்லை. அதனால தான் கையில் எல்லாமே வாசனை திரவியங்களை எடுத்துகிட்டு போனாங்க. இன்னும் அங்கே பாடி இருக்குது, அது மேலே நம்ம தெளிக்கணும்னு தான் போனாங்க. இந்த கல்லை யார் புரட்டுவாங்கன்னு தெரியலையே நம்ம போய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுதான் கலாச்சாரம். அன்றைக்கி மூணாவது நாள் போய் பாடியில் ஊற்றுறது. நம்ம இப்போ போய் கல்லறையில் கேட்டு கொஞ்சம் தோண்டுங்க, நான் ஊற்றுனோன்னா ஊற்றுப்பானா? அதுக்கு கீழே ரெண்டு மூணு பாடி. அப்போ அதை தான் சொல்கிறேன், நம்மளால் முடிஞ்சது ஏற்றுப்போம், முடியாது உடனே. அதை மாதிரி இருக்காதிங்கன்னு தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றுமே நான் சொல்லலை. இப்போ எங்கள் ஒரு நான் போகிற ஒரு ஆலயத்தில் வந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஆலயத்துக்காக தனியாக ஒரு செமட்ரி, ஒரு கல்லறை தோட்டம் வாங்கி மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணால் நான் பண்ணுறேன்னு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? நான் என்னென்னா, நான் வந்து இது தவறாக புரிஞ்சுட்டு எல்லோரும் என்ன, நான் வந்து அப்படியே இனிமேல் எல்லாம் கிறிஸ்தவங்களும் எரிச்சிருங்கன்னு சொன்ன மாதிரி அப்படி நான் சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம், இப்போ என்னுடைய மனைவி அவங்க வந்து ஒரு பிராமண வகுப்பில் இருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவங்க, அவங்களுடைய கண்டிஷனே வந்து எனக்கு புதைக்க வருது, எனக்கு விருப்பம் இல்லைன்றாங்க. நான் அவங்க ஓகே பிள்ளைங்கிட்டே சொன்னாடே இது மாதிரி அம்மாவுக்கு அது விருப்பம் இல்லை, அதனால் நீங்கள் எரிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைங்க இது மாதிரி நான் என்னுடைய இதெல்லாம் வரும்போது தான் நானும் சொல்லிட்டேன், என்னையும் எரிச்சிருங்கப்பா, நான் வந்து மதத்தில் இல்லை அப்படின்றது இந்த உலகம். சும்மா இவர் வெறும் ஊருக்கு உபதேசம் பண்ணாருன்னு ஜனங்க நினைக்க வேணாம், அதனால் என்னையும் மயானத்தில் எரிச்சிருங்கன்னு தான் சொன்னேன்.